வணக்கம். நம்ம இணைப்பது வாழ்வும் வளமும். ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக உங்களை இணைக்கும் நிகழ்ச்சி தான். இதில் பல்வேறு அறிவியல் பூர்வ தகவல்களை பதிவு செய்பவர் அபூர்வாஸ் நிறுவனர், மணியல் ஜோதிட கலை என்றிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மர் டாக்டர் கோ பரமசிவம். வழக்கம் போல் முகமன் கூறுங்க டாக்டர். எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்கொள்ளியும் கூறிக்கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். ஏப்ரல் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் என்று அங்கே 14ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ சுபகிருது கேக்கு இன்பமாக இருக்கிறது. அப்போ நான் புரட்டி பார்த்தேன், அடுத்த வருஷம் என்ன ஆண்டு பார்த்தா சோபகிருதுன்னு இருக்கு. ஆமாம், சுபம்னு கேட்கும்போது இன்பமாக இருக்கு. அதே சோபகிருது, சோபகிருது பிறக்க போகிறது. லேசாக சிறந்த வருஷமாகத்தான் இருக்குங்க. நம்ம அதாவது போகிறது ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் வந்து நாள்காட்டியில் கொடுக்கப்பட்டிருந்தது, பஞ்சாங்கத்தெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் வந்து யுக்ரைனில் இன்றைக்கி நடந்த நிலநடுக்கத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். 40,000+ உயிர்களை பலி கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இறைவன் நமக்கு காட்டக்கூடிய ஒரு சமிக்ஞை, எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாய மணி. ஏன்னா இந்த கடவுளின் துகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கடவுளை ரொம்ப நெருங்கி, கடவுளை வந்து கடவுளையே என்ன விளையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருங்கி போகக்கூடிய காலகட்டத்தில் கடவுள் வந்து ஒரு ஒரு செக்மேட் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆங்கிலத்தில், அது பண்ணக்கூடிய காலம். COVID-19 வந்துச்சு. மனிதன் வந்து எல்லாரும் எதுக்குமே நேரம் இல்லை. வயசான தாய் தகப்பனார் வீட்டில் இருப்பாங்க. அந்த தாய் வந்து பையனை கேட்பாங்க, அப்பா சாப்பிட்டியாப்பா, உனக்கு வேண்டி தான் நான் காத்துக்கிறேன், சும்மா இருமா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த COVID-19 என்னங்க தெரிஞ்சிச்சு, எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சிச்சு. நீ ரொம்ப வெளியே போயிட்ட, வெளியில் ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்ட, அதனால் வீட்டில் உட்காந்து இறை சிந்தனையோடு பெரியவர்களோடு கொஞ்சம் காலத்தை கழித்து பார், உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி வீட்டில் உட்கார வச்சிச்சு. உண்மையா இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்கள். மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்ன்ற மாதிரி பிரபஞ்சமே அப்படி ஒரு ஒரு தாக்கத்தை வந்து உண்டாக்கணுச்சு. இப்போது அதிர்வுகள்லாம் நடக்கிறது அப்படின்னா என்ன, நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் அதை போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் நம்ம சாஸ்திரங்களில் ஒன்று சொல்லுது, கூட்டு பிரார்த்தனை. இந்த கூட்டு பிரார்த்தனையில் பல்வேறு வகையான மந்திரங்கள் சொல்லப்படும். கோஷ சாந்தி, ருத்ரம், சமகம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த மந்திரங்கள்லாம் இப்போ எல்லாம் சொல்கிறோமே, எங்கே போகுங்க? எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் மேய்ந்து கொண்டிருக்கோம். எந்த அதிர்வுகளையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய மந்திரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இது உண்மை, சத்தியம். திரியம்பக மந்திரம் சொல்கிறீங்க, அந்த மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும். இவர் வந்து நீண்ட நாள் வானொலியில் பணிபுரிந்தவருங்க. வானொலியில் அந்த டிரான்ஸ்மிஷன் எப்படிங்க வேலை செய்யுது? நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ பேசுனது ஒலி அலையா மாதிரி, ஒலி அலையா எங்கே போகுதுங்க, பிரபஞ்சத்தில் தானே இருக்கு. அப்புறம் ஒரு வீட்டில் வந்து வானொலியை பெட்டியை திருவுறாங்க, சரியான டிரான்ஸ்மிஷனில் வைக்கிற பொழுது அது வந்து அலைவரிசை சரியாக வைக்கும், அந்த அலைவரிசையை சரியாக வச்சு வைக்கும் பொழுது இருப்பது அந்த 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 பாடலோ இவர் பேசுனதே கேட்குறீங்க. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் இப்போ கேட்குறீங்க. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அதை நம்ம வந்து சரியாக நம்மளால் ஈர்ப்பு செய்ய முடியும்னா இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய சில நகர்வுகளை மனிதனால் ஒருநிலைப்படுத்த முடியும், இறைவனுடைய உதவியால். மனிதனால் மட்டும் முடியாது, இறை உதவியோடு அதை கொஞ்சம் மாற்ற முடியும். இப்போ மழையை முழுசாக நிப்பாட்ட முடியாதுங்க, நிறுத்த முடியாதுங்க. ஆனால் மழை பெரிய பாதிப்பு கொடுக்காமல் பண்ண முடியும். மழையே இல்லாத காலகட்டத்தில் வர்ண ஹோமம், வர்ண யாகம்னு ஒன்று செய்யலாம். வர்ண யாகம் செஞ்சால் மழை வரும். மழை வந்து அதிகமாக வர்றதுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மழை வராமல் தடுப்பதற்கு உண்டான யாகங்கள், அக்னி யாகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் செஞ்சோம்னா அந்த அது இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய வழிபாட்டில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. எதிர்மறையான விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய வழிபாடுகளில், மந்திரங்களில், கூட்டு பிரார்த்தனையில் அதுக்கு வழி இருக்கிறது கண்டிப்பாக. அதைத்தான் அடிப்படையாக அபூர்வாஸ் நிறுவனத்தில் நம்ம வந்து அவ்வப்போது கிடைக்கக்கூடிய இந்த செய்திகளை உங்களோடு நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
சென்ற வாரம் நிகழ்ச்சியில் சொன்னோம் இல்லையா, ஸ்படிகங்கள், இந்த ஸ்படிகங்கள் வந்து மந்திரங்களை ஈர்ப்பு செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்கு லேசாக நாங்கள் கோடி காடு வீட்டில் எல்லாம் எந்திரங்கள் வச்சுருக்கீங்களா? வேறு எதுவும் இல்லை. ஒரு ஒரு சிவன் எந்திரமாக இருந்தால் நீங்கள் ருத்ராட்சத்தை போடுங்க, வேறு எல்லா எந்திரங்களுக்கும் ஸ்படிகங்களை வாங்கி போடுங்க. ஒன்றும் வசதி இருக்கிறப்ப உடனே வாங்கி போடுங்க, எங்ககிட்ட தான் வந்து வாங்க சொல்லலை, நீங்கள் எங்கேயாவது வாங்கி போடுங்க. ஆனால் தரமாக இருக்கு, தரமானதாக சுத்தமானதாக அந்த மாதிரி சுத்தமாக இருக்கக்கூடியதான் வாங்கி போடுங்க. நீங்கள் இந்த உங்களுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் காலையில் மாலையில் ஐயா வேறு ஒன்றும் எனக்கு செய்ய வேணாம், நீ பூஜை அரை முன்னுக்கு உட்காந்து உனக்காக வேண்டி நீ எனக்காக கூட ஒன்று செய்ய, உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை, ஒரு காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்தை சொல்லி எல்லா குழந்தைகளும் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஓம் பூர் புவசுவாக தத்சதர்வரேன்யம் பர்கோ தேவசேதீமகே தியோ யோன பிரச்சோதயாது. யார் என்னுடைய அறிவை தொடங்க செய்கிறார்களோ அந்த பரம்பொருளை, அந்த பரமாத்மாவை நான் தியானிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். திரியம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் உருவாருகமேவ பந்தனாத் மிருத்யோர் முட்சியமாமிருதாது. எனக்கு நல்ல நீண்ட நெயிலியை ஆயில கொடுன்னு சிவனுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வாக்தேவீஷ உத்மிகை விரிஞ்சி பத்தினி சிதிமிகை தன்னோ வாணி பிரஜோதியாது. அம்மா தாயே கலைவாணி எனக்கு நல்ல படிப்பறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் அவங்களுக்கு அப்படியே பலிதமாகும். அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய வேலையில் படங்கள்லாம் வந்து இதெல்லாம் இருக்கிறது, அந்த ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இது பயங்கர ருத்ராட்சத்தை பார்க்குறீங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த எந்திரங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஆர்டர்கள் பண்ணுறாங்க, நிறைய பேர் தொலைபேசியில் கூப்பிட்டுருக்காங்க, பெரிய எந்திரங்கள் அதுவும் குறிப்பாக பெரிய எந்திரத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குபேர தனாகர்ஷன எந்திரமும் இந்த சுதர்சன எந்திரத்தையும், சுதர்சனம்ன்றது ஆயிரம் தடவை சொல்லி வச்சு உங்களுக்குலாம் தெரியும், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தது உங்களுக்குலாம் தெரியுங்களா. பாசுபதாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அர்ஜுனன் மகாபாரதத்தில் போய் நிஷ்டியிலேருந்து சிவனுக்கிட்டேருந்து வாங்கினார் பாசுபதாஸ்திரம். இந்த பாசுபத அஸ்திரம் என்ன தெரியுங்களா, சாதாரண ஆளுமையெல்லாம் அதை ஈயக்கூடாது, அது பிரயோகம் செய்யக்கூடாது, எய்தவர்களே அது வந்து நாசப்படுத்திடும். தன் ரொம்ப பலசாலி, உன்னோட உயிர் போகக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரையும் தற்காப்பு, நீ வந்து பாசுபத அஸ்திரத்தை எய்யலாம். அப்படி அஷ்ட நிர்மூலமாகி விட்டுட்டு கைக்கு திரும்பி வந்துடும்மா பாசுபத அஸ்திரம். அது வந்து 1000 அட்டமிக் பாம்புக்கு வந்து சமமானது, அவ்வளோ ரொம்ப அந்த பாசுபத அஸ்திரம். சூழ் ஆயுதம் இது மாதிரி எத்தனையோ அஸ்திரங்கள்லாம் இருக்குது, ஆனால் எந்த அஸ்திரத்தையும் நம்ம வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண மாட்டோம். யாராவது பாசுபத அஸ்திரத்தை வச்சு பூஜை பண்ணுறோமா? யாராவது பிரம்மாஸ்திரத்தை வச்சு பூஜை பண்ணுறோமா? கிடையாது. நாராயண அஸ்திரம்னு ஒன்று இருக்குங்க, இந்த நாராயண அஸ்திரம் என்ன தெரியுங்களா, பெருமாள்கிட்ட உள்ளது. இந்த நாராயண அஸ்திரத்தை மகாபாரதத்தில் பிரயோகம் செஞ்சுருவாங்க. துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமன் பிரயோகம் செய்த பொழுது அந்த அல்லே அந்த அண்ட சராசரமே அப்படியே நடுங்கி போயிடும் அந்த நாராயணாஸ்திரம். நாராயணாஸ்திரம் என்ன தெரியுங்களா செய்யும், 10 லட்சம் படை வீரர்கள் இருக்காங்கன்னா எல்லாரும் வந்து ஆயுதத்தை ஏந்திட்டு நிற்கிறாங்கன்னா அந்த நாராயணாஸ்திரம் எல்லாரையும் வந்து அழிச்சிட்டு தான் திரும்பி போகும். எவ்வளோ எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு திருப்பியும் அதுக்கு பலம் கூடிரும், எதிர்க்க எதிர்க்க பலம் கூடிக்கிட்டே இருக்கும். நாராயணாஸ்திரத்துக்கு என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு தீர்வு, சரணாகதி, சரண்டர், டோட்டல் சரண்டர். நாராயண அஸ்திரம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே எல்லா அஸ்திரத்தையும், எல்லா வெப்பன்ஸ், உங்களுடைய கத்தி ஈட்டி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அப்படியே உட்காந்து கையை கூப்பி நீங்கள் சரணாகதி அடைகிறீங்களா, நாராயண அஸ்திரம் திரும்பி போயிடும். அந்த நாராயண அஸ்திரத்துக்கு அதுதாங்க சத்திய கட்டு. அந்த நாராயண அஸ்திரத்தை யாராவது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோமா? இல்லை. பாசுபத அஸ்திரம் வச்சு பூஜை பண்ணலை, நாராயண அஸ்திரம் வச்சு பூஜை பண்ணலை. ஆனால் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன யந்திரம், சுதர்சன சக்கரத்தை மட்டும் வச்சு எல்லோரும் பூஜை பண்ணுறோம். இந்த சுதர்சன சக்கரத்தோட அந்த ஈர்ப்பு தெரியுங்களா, அந்த மந்திர அட்சரங்கள்லாம் எப்படி வந்தது, சூரியனுடைய கதிரலைகளிலேருந்து ஈர்ப்பு செய்து அதை வந்து இந்த மாதிரி சுதர்சன சக்கரமாக தயாரிக்கப்பட்டது. யாருனால் தயாரிக்கப்பட்டது, மயன், உங்களுக்கு தெரியும், அவர் தேவலோக சிற்பி, அவர் தயாரித்து அதை கொடுத்துருக்கிறார். இது என்னென்னா மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு பண வரவினையும் வாழ்க்கையில் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அஸ்திரம்,
ஒரே ஒரு சக்கரம் பெரியது ரொம்ப சக்தியானதுன்னா சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறையான பலன் பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி பலன் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம இந்த ஸ்படிகத்தை அதை அணிவிச்சு கொடுக்குறோன்னு சொன்னோம். இதையும் தாண்டி இந்த வாரம் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாலையை எடுத்து, ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து நீங்கள் அந்த எந்திரத்தை பெற்றுக்கொள்கிறீங்களா, அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலையிலே இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு கழுத்தில் போட்டு கொடுத்துருவோம். 54 மணிகள் இருக்குங்க. இந்த ஒரு மணியை தனியாக ஒரு மணியாக கோர்த்து நம்ம வந்து விசேஷமாக பூஜை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ஏறக்குறைய 30-50 ரிங்கிட் வரும். 54 மணியை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், 2000 ரிங்கிட்டுக்கிட்ட வரும். இந்த மாலையை யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பொருள் வாங்குறீங்களோ பிறக்கக்கூடியவங்களுக்கு காரணம் இல்லாமல் கொடுக்கல. இந்த மாலையை ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய வேலையில் உங்களுக்கு வந்து ஜபம் மாலையாக ஒன்று தேவை இல்லையா, அதனால் இந்த ஜப மாலையும் கொடுத்துட்றோம். மந்திரத்தை ஈர்ப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்படிக மாலையும் கொடுத்துட்றோங்க. வேறு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இதை எப்படி பூஜை பண்ணலான்றதுக்கு ஒரு கையேடு கொடுத்துருவோம், ஈர்ப்பு பண்ணுறதுக்கு ஸ்படிகத்தை கொடுத்துருவோம், நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜப மாலையை கொடுத்து இந்த மாதிரி ஒரு மாலையை கொடுத்துருவோம். இது நான் மானசீகமாக மனதார நினைத்து என்ன கொடுக்க ஏதாவது, ஏன்னா குரு பெயர்ச்சிங்க இந்த அட்சய திருதி, பெரிய குரு பெயர்ச்சி, நல்ல குரு பெயர்ச்சி. குரு மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார், அவருக்கு ரொம்ப மித்திர கிரகம் செவ்வாய் அந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அட்சய திருதி சரியாக சனி தொட்டு ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. அற்புதமான ஒரு காலம், கோவிட்டிலேருந்து நம்மலாம் மீண்டு வந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள், இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தன்னோட சொந்த வீட்டுக்கு, தன்னோட தாய் வீட்டுக்கு போன மாதிரிங்க, அவர் கும்பராசியில் போய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அட்சய திருதி வந்திருக்கிறது. கருகடகம்லாம் ஒன்றும் ஏற்படாது. பெரிய எதிர்மறையான விஷயங்களுக்கு உண்டான உந்துதலான ஒரு காலத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எந்த எதிர்மறையான காலங்களாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில் வழிபாடு செய்யக்கூடியவர்களை அதிகம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றது நமக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வழிபாடு செய்வோம். இந்த வழிபாடுகளை மந்திரங்களை எல்லாரும் பிரயோகம் செய்து கொண்டே இருப்போம். கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கொஞ்சமாச்சும் கருணை இருக்கும். கண்டிப்பாக 10 லட்சம் பேர் இருக்கிறீங்க, 10 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் உட்காந்து அன்னாடம் காலையில் 7:30 மணிக்கு, சாயந்தரம் 7 மாலையில் 7:30 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை பிரயோகம் செய்து பாருங்கள். பல தடவை சொல்லியாச்சு. அவ்வளோ தூரம் வேணாங்க, உங்கள் வீட்டில் மட்டும் உங்கள் குழந்தைகளை உங்கள் குழந்தைகளையாவது வந்து முறைப்படுத்தி, தாய் வந்து நீங்கள் பூஜை பண்ணுற, அப்பா நான் பூஜை பண்ணுறேன், நீ டிவி பார்த்துக்கிட்டு இந்த ஹெட்ஃபோனில் நீ விளையாண்டுக்கிட்டு நான் வந்து பூஜை பண்ணுறேன்னு செய்யாதீங்க. நீயும் வா, நீ வந்து உட்காந்தா பண்ணுவோம், என்னால் முடியலன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்களையும் உட்கார வச்சு பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு வழிபாடு செய்ய நீங்கள் கற்றுக் கொடுத்தால், இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே த காட் ஹஸ் டைம் டு லிசன், சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட. வழிபாடு தான் வழி தவறி போகாமல் இருப்பதற்கு சிறந்த உபாயம் வழிபாடு. இந்த வழிபாடு சரியாக இருந்தால் குழந்தைகள் வழி தவறி போகாது. வழி தவறி போன உடனே என் குழந்தை வழி தவறி போயிடுச்சு போயிடுச்சு கஷ்டமாக இருக்குது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. விளையும் பயிர் அந்த சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. அதற்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் அந்த மாதிரி அச்சய திருதி வரும்போது அந்த தேதி அந்த நேரம் இதெல்லாம் எப்போதுமே சில பேர் வீம்புக்காக சில முரண்பாடுகள்லாம் வந்து கொண்டிருக்கோம். அது ஒரு வகையில் அப்படியே தெளிவுபடுத்திடுங்க. அச்சய திதிங்க பகல் 1:12 3:36 வரைக்கும் அந்த திதி இருக்கணுங்க. நம்ம வந்து அச்சய திதியை போயிட்டு இல்லை அச்சய திதி ரம்பா திதியோடு சேர்ந்து வருகிறது அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோங்க. அச்சய திருதிய திதி அப்படின்னா அந்த சித்திரை மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அச்சய திதி, அதுக்கு வந்து திரேதாதி அப்படின்ற ஒரு பேருங்க. அது கரெக்டாக அந்த அட்சய திருதிய தேதி, திருதியைனா 3வது தேதிங்க, அமாவாசை முடிஞ்சு 3வது தேதியில் வரணும். அந்த 3வது தேதி என்றைக்கு அப்படியே இந்த சனிக்கிழமை 22வது தேதி தொட்டு 23வது தேதிக்கு உள்ள 20வது தேதி 23வது தேதி நண்பகல் உள்ளே அது முடியுது பாருங்கள். அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் அந்த தேதி நிற்கிது பாருங்கள். அப்படின்னா நம்ம நாடு இதில் வந்து ஒரு சின்ன விசேஷம்தான் இருக்கிறது. தீபகற்பத்துக்கும் தீவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தீபகற்பத்துக்கு ஒரு நாள் முன்னாலேயும் தீவுக்கு ஒரு நாள் பின்னாலேயும் வரும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இலங்கையாக இருந்தால் அது தீவு, தீவாக இருக்கிறது. இப்போ மலேசியாவாக இருந்தால் நம்ம தீபகற்பத்தில் இருக்கிறோம்.
மூன்று பக்கமும் நீரால் சூழ்ந்து ஒரு பக்கம் நிலத்தோடு கூடியிருந்தால் அது தீபகற்பம், நான்கு பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டால் அது தீவு. அதனால் அதை ஒட்டி நமக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 தீர்க்கமாக இருக்கப்படுகிறது. ஏன் நான் லைச்சி கேட்குறேன்னா, அந்த விளக்கம் சொன்னீங்களே, நான்கு பக்கமும் கடலால் சூழ்ந்தது தீவு, படித்து கொடுக்கும்போது நினைவு படித்தது அப்பப்போ ஞாபகத்துக்கு வருது பாருங்க. இப்போ இந்த தொழிலோடு சேர்ந்து நம்ம இதை படிக்கிறோம். இப்போ உதிர காலாமிருதமாக நான் படிக்க படிக்கங்க இதை வந்துங்க, எத்தனை தடவை நான் படிச்சிருப்பேன் உண்மைக்கு. நாம் இந்த புத்தகத்தை இன்னும் கூட வந்து மாலையில் ஒரு 2 மேலே ஒரு 1/2 நேரம் ஓய்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை படிக்க தோணும். 100 படித்தாலும் திரும்ப படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க, எல்லாம் இருக்கிறது. நீ வந்து ஒரு சுயகார புத்திரன் எடுத்தால் கூட அந்த புத்திரனுக்கு இது வரைக்கும் நீ கொடுக்கலாம் சொத்துக்களை, எவ்வளோ தூரம் கொடுக்கலாம், அடுத்தது உன்னுடைய பங்காளியோட பிள்ளைக்கு எவ்வளோ சேரணும் அப்படின்றது கூட அவர் எழுதியிருக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளோ ரொம்ப கெட்டிக்காரருங்க. யார்? மகாகவி காளிதாசன். காளி எழுதியிருக்காங்க, காளி தேவி தான் அவருக்கு. அப்படின்னா எவ்வளோ ரொம்ப விசேஷம் ஆகும், அவங்களே வந்து காளி தேவி சொன்னதை வச்சு தானே அவர் எழுதினாரு. அன்னைக்கு பாருங்க என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க. மனமாகாத கன்னி பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இருக்காங்களே, நல்ல புருஷனை வேண்டி அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய நாள் அக்ஷய திரிதி தீதி. எங்கேயாவது அக்ஷய திரிதினா ஓடி போய் இன்னைக்கு தங்கம் வாங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய நாள், ஏழை எளியவர்களுக்கு படிக்க முடியாத குழந்தைகளுக்கு நீ வந்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய நாள், தர்மம் செய்யக்கூடிய நாள், பட்சிகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நாள், தானியங்களை வீட்டில் வாங்கி சேர்க்கக்கூடிய நாள், முடியாதவர்கள் உப்பாவது வீட்டில் வாங்கி சேருங்க, அதை லட்சுமி அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. வழிபாட்டுக்கூடிய பொருட்களை, மங்களமான விஷயங்கள், அஷ்டலட்சுமி விளக்குகள், தீப சம்பந்தமான விளக்குகள், ஏன்னா தானங்களில் 10 தசதானத்தில் தீபதானம்னு முதல்ல வருது. அன்றைக்கி தானமாக கொடுத்தா கூட நல்லது, வீட்டில் வாங்கி வச்சாலும் நல்லது. மஞ்சள், இந்த குண்டு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான பொருள் வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாலும் மிக ரொம்ப சிறப்புன்னு சொல்லுது. இதெல்லாம் தாண்டி அக்ஷய திதி திதி அன்னைக்கு சிரார்த்தமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. உத்தர காலாமிருதம் 367 பக்கத்தில் 2 பேராகிராஃபில் அதை போட்டிருக்குங்க. சிரார்த்தமே அன்னைக்கு உன்னோட முன்னோர்கள் பிதர்கள் பிதுர் லோகத்திலேருந்து அக்ஷய திதி திதி அன்னைக்கு கண்டிப்பாக பூமியை வந்து அடைவார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய சிரார்த்தத்துக்கு காத்திருப்பார்கள்னு சொல்லுது. அந்த சிரார்த்தத்தை அவங்களுக்கும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு உணவாகவும் கொடுத்து அதை சரிநிகர் சமானம் செய்யலாம்னு சொல்லுது. இதெல்லாம் சொல்லுது. மற்ற ஏனைய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் வாங்கலாம், ரத்தனங்கள் வாங்கலாம், அப்புறம் கடைசியாக வந்து உங்கள்கிட்ட வசதி இருந்தால் தங்க ஆபரணங்களை வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அன்றைக்கி நம்மளுக்கு மட்டும் வாங்கிக்கிறது இல்லைங்க, உங்கள் வீட்டில் நீண்ட நாளாக நீங்கள் ஒரு விக்கிரகம் வச்சுருங்க, அந்த சுவாமிக்கு ஒரு சின்னதாக தங்கத்தில் ஒரு துளி தங்கத்தில் நீங்கள் வந்து ஒரு சின்ன செயின் செய்து போடுறீங்களா, அன்னைக்கு கிழமையில் போடலாம். இல்லை இல்லை முடியல, நான் வந்து ஒரு ஸ்படிக மாலையை வாங்கி போடுறேன், அன்னைக்கு ரொம்ப சிறந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் ஈர்ப்பு செய்யக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது, அதுவும் பலிதமாகும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இந்த இதே விதியானது நரசிம்ம ஜெயந்திக்கும் இந்த மாதிரி தான் பொருந்தும். அதுக்கும் இந்த மாதிரியான ஒரு நியதி இருக்கிறது. நரசிம்மம் தெரியுங்களா, நரன்னா மனுஷன், சிம்மன்னா சிங்கம். அவர் எப்படி கொண்டாருன்னு தெரியுங்களா, பிரகலாதன். பிரகலாதன் சொல்லுவார் அப்பா ஹிரண்யகசிபு அவர்கிட்ட, அப்பா கிட்ட, எங்கடா இருக்கிறாரு உன்னோட அரி அப்படின்னு. தூணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், இங்கே இந்த தூணை உடைக்கிறான் இருக்காராடா அப்படின்னு பார்ப்பார். தூணை உடைப்பார், அப்படியே நரசிம்மர் அதுலேருந்து வெளியில் வருவார். இவருக்கு வந்து பிரகலாதனோட அப்பாவுக்கு வந்து ஒரு வரம், அவருக்கு வந்து வீட்டு உள்ளே இறப்பு கிடையாது, வெளியே இறப்பு கிடையாது, சாயந்தரமும் இறப்பு கிடையாது, பகல்லையும் இறப்பு கிடையாது, காலையிலையும் இறப்பு கிடையாது, இது ரெண்டுலேயுமே அவருக்கு இறப்பு கிடையாது அப்படின்னா. அவர் ஹரி நல்ல யோசனை பண்ணி மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் மனுஷன் சிங்கம் தலையை வச்சு மனுஷன் உடம்பு வச்சு வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை வாசப்படியிலே உட்காந்து ஆயுதங்களால் அவனுக்கு இரணிய அந்த பிரகலாதனோட அப்பாவுக்கு இறப்பு கிடையாது, அதனால் ஆயுதமே இல்லை, நகத்தாலேயே கீறி கொண்டுருவார். எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்களா, அதில் என்ன தெரியுதுங்களா, டெக்னாலஜி டெக்னிக் அப்படின்னு தெரியுது. எவ்வளோ ரொம்ப அந்த இடத்துலையே வந்து எவ்வளோ தூரத்துக்கு சிந்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்ப்போம்.
இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த அக்ஷய திரிதியை தீதி ஓட்டி அதனால இன்னும் பல வாரங்கள் இருக்கு, நிறைய பேசுவோம். ஆமாம், அமிர்த சுரபி மாதிரி எடுக்கடுக்க இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த வாரங்களில் பேசுவோம். டாக்டர், ஒரு இன்பத் தகவல், மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினோம், அதில் நீங்கள் சிறப்பான விற்பனைகள் செய்தீர்கள், அது கொஞ்சம் தொடர்வதாக என்னுடைய காது கேட்டியது. ஆமாம், இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, விமன்ஸ் டேங்க, அதாவது பொதுவாக பெண்கள் வந்து ரொம்ப உயர்வானவர்கள், அவங்க தான் நிறைய அர்ப்பணிப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல், ஓட்டுதலுக்கு உரியவர்கள், அதை நம்ம மறுக்கல, யாராலும் அதனால் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முத்துக்களை வந்து நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு சில பேருக்கு எங்காலுங்க வந்து ரொம்ப நல்லவங்க பாருங்க, அதில் வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் ஷிப்பிங் ஃப்ரீன்னு போயிட்டாங்க, ஷிப்பிங் ஃப்ரீன்னு போட்டுக்கோம் அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது, இப்போ ஷிப்பிங் ஃப்ரீன்னா இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் ஷிப்பிங் ஃப்ரீ தான் பாருங்கள், போயிருக்குது, நிறைய ஆகிருக்குது, அது இன்னும் சில நாட்களுக்கு தொடரும். அதனால் யாருக்கு இந்த முத்து மாலைகள் தேவையாக இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாங்க, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனம் தானியம் பசு புத்திர லாபங்கள் எல்லாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும், சித்திக்க வேண்டும் இந்த அக்ஷய திருதிய தீதியில். நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்திரங்கள் வாங்கினாலும், நீங்கள் அண்டார்டிகாவில் இருந்து நீங்கள் எந்திரத்தை வாங்கினாலும், இந்த எந்திரங்கள் உங்களை வந்து அடைவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். முன்பதிவு பண்ணுக்கணுங்க, எங்கே அனுப்பணுமோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கனடாவா, அயர்லாண்டா, சுவிட்சர்லாண்டா, ஃப்ரான்ஸ், நியூசிலாந்து, எந்த நாடாக இருந்தாலும் உலகத்தில் ஏறக்குறைய ஒரு 195 நாடுகளுக்கு பண்ணுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, பண்ணி கொண்டிருக்கின்றோம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும். உங்கள் நீங்கள் வந்து எல்லாரும், அதாவது எல்லா குடும்பத்திலையும் ஒரு சுந்தர் பிச்சை உண்டாகும், அது ஒரு ஒரு பேராசை மாதிரி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நாம் திரும்பி பார்க்கக்கூடிய வேலையிலங்க, எந்த சிறைச்சாலையிலுமே இந்தியர்கள் கிடையாது அப்படின்னு ஒன்று வரணுங்க, நமக்கு பெரிய வெற்றி. எல்லாம் படித்தவர்கள், படித்தவர்களாக இருக்கணும் நம்ம எல்லாம், அதுதான் நம்மளுடைய அவா. நம்ம நேயர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் ரொம்ப புத்திசாலிகளும் இருக்காங்க வெளியில். இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு ஒரு ஏன் சொல்லும்போது அதில் ஒரு சின்ன தவறு பார்ப்பாங்க, ஐசி டாக்டர் வரு அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆறுமுகம் பாட்டுக்கு தெரியாத மாதிரி இருக்கான்னு சொல்லி. நான் கிரகிச்சிட்டேன்ல, மொத்த உலக நாடுகள் 193 193 இந்த இன்பத் தகவலோடு இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு நிறைவு கொண்டு வரும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வும் வளமும் இன்றைக்கு இவ்வளவே, அடுத்த வாரம் பல்வேறு தகவல்களுடன் வருவோம். விடைபெறுங்க டாக்டர், நன்றி, வணக்கம்.